பைக்காக வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா சையித ஸாதாதி ஜித்துக காசிதா அர்ஜு ஹிமாக ஃபலா خيب مقصدي مالي سوى حبي لديك وسيلة فمنن علي بفضل جودك أسعدي الله زاد محمد تكريما صلوا عليه وسلموا تسليما إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل يغتدي فعليك منا كل وقت دائما أزكى الصلاة مع السلام سرمدي يا أيها الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم اعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم اعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم اعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه
والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث العظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخ ومرشدا يا أصحاب الوقت عيلوا بحكم النيابتي عن حكمكم ألب إلى أرلم أله إلى أنبوم இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிழா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கர்மணி முஹம்மதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசல் அஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் துஆ பற்றினை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை உருந்திய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் உயர்ந்த முதலாவது தினத்தில் உத்தம பெருமானார் ஷஃபீஉல் முதுனிபின் முஹம்மதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயரிய பிறப்பையும் அவர்களினுடைய மறைவையும் பொதிந்திருக்கிற இந்த சங்கை மிகுந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவாக நடாத்தப்படுகிற இந்த நல்ல மஜ்லிஸில் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் மாண்பார்களெல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மன்றாட்டங்களை பெற்று உயரிய சொர்க்கப்பதியில் அந்த சுந்தர புருஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையோடு வீற்றிருக்கிற அந்த நல்ல சபையில் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் சித்தீக்கின்களும் சுஹதாக்களும் சாலிஹீன்களான நன்மக்களும் எல்லாம் ஒன்று கூடுகிற அந்த உயர்மிகு மஜ்லிஸிலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. கணிதத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னிகரற்ற படைப்பாக அவன் படைத்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று எந்த படைப்பும் கிடையாது என்பதை விட எல்லா படைப்புகளுக்குமான மூல கர்த்தாவாக அல்லாஹ் முஹம்மதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை தான் அமைத்து வைத்திருந்தார். எப்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா ஆரம்பமாக எனது ஒளிவை தான் படைத்தான் என்று. அவ்வலுமா ஹலக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா ஆரம்பமாக படைத்தது நபியுடைய நூரை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்ன ஒரு மொழியும் உண்டு. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாரும் கிடையாது என்பதை அஹ்லு சுன்னாவுல் ஜமாஅத்தை சார்ந்த அறிஞர்கள் ஏகோபித்து சொல்வார்கள். அஹ்லு சுன்னாவுல் ஜமாஅத்தின் அறிஞர்கள் என்ற சொல்ல அந்த அடிப்படை காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது சுன்னத். அஹ்லு சுன்னா என்ற அந்த அடிப்படையில் பெருமானாரை சார்ந்திருப்பவர்களுக்கு அஹ்லு சுன்னா என்றும், சஹாபிகளை சார்ந்திருப்பவர்களுக்கு ஜமாஅத்து என்றும். அஹ்லு சுன்னாவுல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முதன் முதல்ல அல்லாஹ் என் ஒளிவை தான் படைச்சான், அதுக்கு பின்னால தான் அந்த ஒளிவிலிருந்து தான் மற்ற அனைவர்களும் படைக்கப்பட்டார்கள். அப்போ அது தனித்துவ அடையாளம். சஹாபிகளிடத்தில் கேட்டால் சஹாபிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிற பொழுது ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களை படைச்ச படைப்பு எப்படி தெரியுமா, எந்த விதமான குறைகளும் இல்லாத ஒரு வஸ்துவாக அல்லாஹு உங்களை படைத்தான், எந்த குறைகளும் சொல்ல முடியாது. ஹுலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது குறைகளே இல்லாமல் படைக்கப்பட்டார்கள். இதுவே முதல்ல எந்த படைப்புக்கும் பொருந்தாது. எல்லா படைப்பும் குறையுள்ளதாகத்தான் இருக்க முடியும். எந்த படைப்பாவது குறையில்லாமல் இருக்க முடியுமான முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அது ஹல்கல இருக்கும் அல்லது ஹுலுக்கல இருக்கும், ஏதாச்சும் ஒன்றில் இருக்கும் இல்லை ரெண்டுலேயுமே இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது ஒரு படைப்பு. ஆனால் ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு பெருமானாரை அருகிருந்து பார்த்தவர்கள், ரசித்து பார்த்தவர்கள், பொதுவாகவே கவிஞர்களுக்கு ரசனை ரொம்ப அதிகமாக இருக்கும், கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த வளத்தோடு அவர்களுடைய பார்வைகள் அணுகும். அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வஹஸ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, உங்களை விட அழகிய ஒன்றை எனது கண் கண்டதே இல்லை அப்படின்னான். எத்தனையோ ரசனைகளை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அஹசனு மின் கலம் தரகத்து ஐனி, உங்களை விட அழகான ஒன்றை எந்த கண்களும் கண்டிருக்கார். அஜ்மலு மின் கலம் தலிதின் நிசாவு, எந்த பெண்களும் உங்களை விட அழகு சௌந்தரியமான குழந்தையை ஈன்றெடுத்ததும் கிடையாது. ஹொலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, ஒருபடி மேலே சென்று பெருமானார் சமூகத்திலேயே இந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள், க அன்னக கது ஹொலிகத கமா தஷாவு, உங்களை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அல்லாஹ் உங்களை படைச்சிட்டான் போல தெரியுதுன்னாங்க. மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்போ நம்ம கிட்ட கேட்டால் நாம சொல்லுவோம், என்னுடைய முகம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மூக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, கண்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, காதுகள் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, பற்கள் இப்படி அடிவரிசையாக இருந்தால் நல்லா இருக்குமே, என்னுடைய நெஞ்சு பகுதிகள், என்னுடைய உடம்புகள், அதனுடைய நிறங்கள், அதனுடைய தரங்கள், ஆஜானுபவனான உடல்கள் இப்படின்னு சொல்லி, உயரங்கள் இப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டா, ஒவ்வொரு அங்க அவயங்களும் மனிதர்கள் அவரவர் விரும்புவது போன்று அமைவதில்லை, ஏதாவது குறைகளோடு தான் இருக்குமானால்
முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய தாங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேனு நினைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை எல்லாத்துலேயும் அப்படி நிரப்பமாகவே படைச்சிட்டான்னு ஹஸான் பின் தாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் சொல்கிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டான்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி பெருமானாரை போல யாரும் கிடையாது. ஹல்கலையும் சரி ஹுலுக்கலையும் சரி படைப்புலையும் சரி குணநலன்களிலேயும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குணத்திற்கு கூட யாராவது ஒப்பாவார்களா என்றால் யாரும் ஒப்பாக மாட்டாங்க. இந்த உலகத்தில் தோன்றிய எத்தனை விற்பன்னர்களானாலும் சரி அத்தனை விற்பன்னர்களும் அவர்களினுடைய அந்த ஆழமான அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்திருப்பார்களா என்றால் இலக்கு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி அவங்களும் கொஞ்ச தூரங்கள் தான் அவர்களுடைய புகழை நிலைநாட்ட முடிந்தது. அறிவியலாளர்களாக இருந்தாலும் சரி ஆளுமை அவர்கள் முழுமையாக செலுத்த முடியவில்லை. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலத்தோட அந்த அடையாளமே தெரியாமல் அழிந்து போய்விடுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவும் சரி அவர்கள் வாழ்ந்த காலமும் சரி அவர்கள் மறைந்த பின்பும் சரி இதுவரைக்கும் அந்த புகழில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வைத்திருந்தான். ஆலமுல் அருவாகில் எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டி வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மா ஸும்ம ஜாஆக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மாஅகும் லதுஃமினுன்ன பிஹி வலதன்ஸுருன்னா கால அக்ரர்தும் வஅஹத்தும் அலா தாலிகும் இஸ்ரி قَالُوا أَقْرَرْنَا قَالَ فَاشْهَدُوا وَأَنَا مَعَكُمْ مِنَ الشَّاهِدِينَ என்று அல்லாஹ் சொன்னான். எல்லா நபிமார்களையும் ஆலமுல் அருவாகில் அல்லாஹ் ஒன்று கூட்டி அத்தனை நபிமார்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன், இதை மெய்ப்படுத்துகிற ஒரு தூதர் பின்னால் வருவார், அப்படி பின்னால் வருகிற அந்த தூதரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபகாரமாக நீங்கள் அமைய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை பெற்றுக் கொள்கிறான், உடன்படிக்கையை எடுத்துக் கொள்கிறான், அந்த பிரகரணத்தில் அனைவர்களும் கையெழுத்திடச் சொல்கிறான். அக்கரருத்தும் அஹதுத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி இதில் நீங்கள் உடன்படுறீங்களான்னு கேட்குறான். காலு அக்கரனா நாங்கள் எல்லாம் அதில் உடன்படுறோம்னு அத்தனை நபிமார்களும் சொன்னார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் இப்போ சொன்னா ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மின ஷாஹிதீனா நீங்களும் ஒருவருக்கொருவர் சாட்சியாக இருந்துக்கங்க நானும் உங்களோட சாட்சியாக இருப்பேன் அல்லாஹு சொன்னான். இந்த உடன்படிக்கை முஹம்மது ரசூலுல்லாஹுவை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட உடன்படிக்கை. அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி யாரையும் பார்க்க முடியல. 63 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் பதியப்படுகிறது என்றால் நுபுவத்து அவர்களிடத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட சொல்லு பின்பு 23 ஆண்டுகள் மாத்திரமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நுபுவத்தை 40 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள், வழங்கப்படவில்லை அறிமுகப்படுத்துகிறார்கள். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குந்து நபியன் ஆதமு பைனல் மாயுவத்தீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் இருக்கிற பொழுதே நான் நபியாகத்தான் இருந்தேன் என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நான் அப்பமே நபியாகத்தான் இருந்தேன். அப்பமே நபியாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதில் தான் நுபுவத்தை அல்லாஹ் இப்பொழுது வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வெளிப்படுத்த சொன்ன ஆண்டுதான் 40. நபித்துவம் கிடைத்த ஆண்டு என்று சொல்வார்கள். பெருமானாருக்கு நபித்துவம் கிடைத்த ஆண்டு 40 அல்ல, நபியாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். நபியை தான் நபி என்பதை வெளிப்படுத்த சொன்ன வார்த்தை தான் அந்த 40 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு பிள்ளைக்கு தொழுகையை செயல்படுத்த முடியுமா? ஒரு 6-7 வயசுல செயல்படுத்த முடியுமான? முடியும். அதனால தான் இதா பலகு சபா ஒதுரி பூகும் இதா பலகு அஷரா. 7 வயசு ஆயிட்டா பிள்ளைய தொலை சொல்லி ஏவுங்கோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 10 வயதாகிவிட்டால் கண்டிஷனா தொலை வைங்கோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 7 வயசுலயே தொலை சொல்லி ஏவப்படுது. புள்ள 6 வயசுல 5 வயசுல தொலை தெரியுமான்னு தெரியும். ஆனா 7வது வயசுல தான் ஏவ சொல்லப்படுது. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் உணர்ந்து செய்ய முடியும். 10வது வயதில் அவனை கொஞ்சம் அடித்து கண்டிஷனா தொலை வைக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செயல்படுத்த முடியும், ஆனால் அதற்கான ஒரு கால அவகாசம், கால நேரம் ஒன்று இருக்கிறது. அது வரைக்கும் அந்த ஏவல் தாமதப்படுத்தப்படுகிறது, அந்த உத்தரவு தாமதப்படுத்தப்படுகிறது. அத மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரிப்பதற்கான சூழல்களை அல்லாஹு பார்த்து ஒரு 40வது வயது வருகிற பொழுது, இப்பொழுது அந்த மக்களின் நிலைகள் ஓரளவுக்கு நிதானம் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ப நீங்க அறிமுகப்படுத்துங்கோ, தன்னை நபியாக அறிமுகப்படுத்துங்கோன்னு அல்லாஹு சொல்லுகிறார். காலச்சூழல் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை தான் இன்று வரை யாராலும் அதை உடைக்க முடியாத சாதனையாக இருக்கிறது. அந்த 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்வில் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான எல்லா அம்சத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமர்ப்பித்து விட்டார்கள். ஹல் அத்தைது, நான் நிறை செலுத்தி விட்டேனா? இறுதி நேரத்தில் கேட்கிறார்கள். நான் அனைத்தையும் பூரணப்படுத்தி விட்டேனா? அல்லாஹ் பூரணப்படுத்தியதாக அல்லாஹ்வே அறிமுகப்படுத்தியில் சொல்லிவிட்டான். இத்தோடு உங்களுடைய மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது என்று எல்லாத்தையும் பூரணப்படுத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எனவேதான் இன்றும் கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாண்பார்ந்த ரௌலாவின் முன்னால் நின்று சலாத்தை உரைக்கிற பொழுது, சலாமை சொல்கிற பொழுது, அந்த சலவாத்தையும் சலாமையும் சொன்ன கையோடு நாம் சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. அத்தைத்தல் அமானா, அத்தைத்தல் அமானா, தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதத்தை சரியாக நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள். எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க. வனசத்தல் உம்மா, இந்த உம்மத்துக்கு என்ன என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனை நீங்க சொல்லிட்டீங்க. ஜிஹாது எப்படி அந்த ஜிஹாது செய்ய வேண்டுமோ அப்படி நீங்க எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்க என்று உம்மத்துக்கள் இந்த வாசகத்தை உச்சரித்தாக வேண்டும். இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்த காலத்தில் அனைத்தையும் பூரணப்படுத்தி விட்டார் என்று உலகத்தில் ஒரு தலைவரையாவது அடையாளம் காட்ட முடியுமா என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை தலைவரை தவிர வேறு யாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தார். எல்லாத்தையும் பூரணப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்த வீட்டில் எடுத்த பொறுப்புகள் கூட நம்மால் நிறை செலுத்த முடிகிறதா? மனைவியை கரம் பிடிக்கிற பொழுது கபில்து என்று சொன்னோம் இல்லையா, ஏற்றுக்கொண்டேன் என்று நிறை செலுத்த முடிந்ததா? சரியாக ஹக்கை செலுத்த முடிந்ததா? நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பொறுப்பையாவது பரிபூரணமாக செய்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு பொறுப்பையாவது? இல்லை. ஆனால்
ஒட்டுமொத்த பொறுப்பையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக நிறை செலுத்தி விட்டார்கள் என்பதை இந்த சமூகம் இன்றும் அந்த சர்தாரின் ரௌதாவின் முன்னால் நின்று சமர்ப்பணம் செய்கிறது. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிகரற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாதிரி அல்லாஹு தஆலா வேறு யாருக்கும் அவ்வளவு பெரிய உயர்வுகளை கொடுக்கல. புகழுக்குரியவர்களாகவே அல்லாஹ் அடையாளப்படுத்தினார். புகழுக்குரியவர்களாகவே அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் வைத்தான். இன்னைக்கு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு தடவை அப்படி நடந்து போச்சு, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் ரொம்ப மோசமாக சித்தரித்தான், ரொம்ப மோசமாக ஒருத்தன் சித்தரித்தான். ஆனால் ரசூலுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேரை சொல்லாமல் முதம்மம் அப்படின்னு சொல்லி சித்தரித்தான். முதம்மம் அப்படின்னா இழிவிற்குரியவர்னு அர்த்தம். யாருப்பா ஆள்? ஒரு ஆளை சொல்லும் பொழுது திடீர் யாரையாச்சும் அதான் அந்த கேவலமானவன், அந்த மோசமானவன் இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த முதம்மம் அந்த இழிவுக்குரியவர் இருக்கிறார் இல்லையா அப்படின்னு பேசினான். சஹாபிகளின் செவிகளில் இது ரொம்ப பெரிய சங்கடமாக வந்து விழுந்தது. யார் ரசூலல்லாஹ் எவ்வளவு கடுமையாக பேசுகிறார்கள். அல்லமீன் என்று சொன்ன மக்கள் தான், 40 வயதிற்கு முன்னால் அல்லமீன் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். ஒட்டுமொத்த புற அமானிதங்களை எல்லாம் அவர்களிடத்தில் தான் ஒப்படைப்பார்கள். அவ்வளவு பெரிய பாதுகாப்பு பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கடங்கள் சூழ்கிற பொழுது அவர்களிடத்தில் தான் சொல்வார்கள். வாலிபத்தை தொட்ட பெருமானாரிடத்தில் அங்கே சில தேவைகள் வந்து நிற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சங்கங்கள், அதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், அந்த ஊரில் ஏதாவது விதிமீறல்கள் நடந்தால் அதை நாம் சென்று தட்டி கேட்டு உரியவர்களுக்கு சீரான உரிமைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த உடன்படிக்கைகளில் யாரெல்லாம் கையெழுத்திட வருகிறார்கள் என்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் தானும் இணைந்து கொண்டு செயலாற்றியவர்கள். மக்கத்தில் யாருக்காவது துரோகம் இழைக்கப்பட்டால் எங்களிடத்தில் வாருங்கள், அதற்கான சரியான தீர்வை நாங்கள் பெற்று தருகிறோம் என்று அந்த சிறு பிராயத்திலேயே செய்து காட்டியவர்கள். அப்போ மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தலைமைத்துவம் அதனுடைய தகுதிகள் வேறு எங்கோ செல்வதை பார்த்து யாருக்கு நாம் கட்டுப்படுவது? இதுவரைக்கும் நமது கண்காண இருந்த ஒருவருக்கா நாம் கட்டுப்படுவது? அதனால் முடியாதுன்னு சொல்லி அந்த வம்பர்கள் பெருமானாரை இழிந்து பேச முனைந்தார்கள். அதான் அந்த இழிவானவர் இருக்கிறார் இல்லையான்னு நாங்கள் சஹாபிகள் கொதித்து போனார்கள். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா உங்களை பற்றி, இப்படி முதம்மம் முதம்மம் இழிவானவர் இழிவானவர்னு பேசுகிறாங்கன்னாங்க. எதையும் நாசூக்காக நாகரீகமாக நளினமாக கை கொள்வதில் ஒரு தனி கைங்கரியம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எப்படி அணுகணும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தன் சஹாபிகள் கொதித்து போன தருணங்களில் அவர்களை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும்? தலைவர்கள் வியந்து பார்க்கிறார்கள் இது மாதிரி உள்ள நடவடிக்கைகளை. இன்றைய காலத்தில் எம் பெருமானாருக்கு அமைந்த தோழர்கள் போன்று யாருக்கும் அப்படி ஒரு தொண்டர்கள் அமையவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அமைந்த தோழர்கள் போன்று யாருக்கும் தொண்டர்கள் கூட அமையவில்லை. பெருமானார் தோழர்களாகத்தான் அணுகி பார்த்தார்கள், தொண்டர்களாக யாரையும் அடையாளப்படுத்தவில்லை. காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்கள் தான் இன்றைய அரசியல் தலைவர்களின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறதே தவிர பெருமானாருக்கு சேர்ந்த கூட்டம் போன்று யாருக்கும் சேரவில்லை. உத்தரவிடுங்கள், நாங்கள் உடனே செயலாற்றி காட்டுகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன்னால் இந்த வார்த்தைகளை சமர்ப்பணம் செய்தார்கள். அப்படி சொன்ன ஒரு தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் சொன்ன செய்வீங்களான்? நாங்கள் செய்வோம்.
இன்றைய கால மறைந்த தலைவர்கள் மாதிரி செய்வீங்களான்னு கேட்ட சும்மா சாமானிய வார்த்தை அல்ல, உண்மையாகவே செய்வீர்களான்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப ரசூலுக்கு அந்த தோழர் சொன்னாங்க, நிச்சயமாக செயல்படுத்துவேன். நாங்க மீண்டும் கேட்டார்கள், நான் சொன்னால் செயல்படுத்துவீர்களா அப்படின்னாங்க. நிச்சயமாக செயல்படுத்துவேன். அப்படியா பெருமானார், இந்த தோழரினுடைய இந்த வார்த்தையின் வலு எந்த அளவுக்கு உள்ளில் ஈமானில் தோய்ந்ததாக வருகிறது என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த சஹாபியை சோதித்து பார்ப்பதற்காக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபியை சோதித்து பார்ப்பதற்காக அல்ல, இந்த சமூகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்திருந்த சஹாபிகள் எத்தகைய ஈமான் வலு தோய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை கியாமத்து வரைக்கும் பாடமாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்துல் அபாக, உன் தந்தையை கொல்லு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். சர்தாரின் சபையில் இப்படி ஒரு வார்த்தை பெருமானாரின் நாவிலிருந்து வருவதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பிரிந்தவர்களை எல்லாம் சேர்க்க வந்தவர்கள், ஒட்டாதவர்களை எல்லாம் உறவாட வைத்தவர்கள், சண்டை போட்டவர்களை எல்லாம் சகோதரர்களாக மாற்றியவர்கள், இவர்களா உன் தந்தையை கொல் என்று சொல்லப் போகிறார்கள்? இந்த தோழர் விருட்டென்று வெளியே கிளம்பினார் தன் தந்தையை கொள்வதற்காக, விருட்டென்று திரும்பினார். அவர் திரும்பி 2:08 தான் வைத்திருப்பார், தோழரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாங்க, இங்க வாங்கன்னாங்க. நான் அதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, என் சொல்லில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆழத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நான் சொன்னேன். நான் இது மாதிரி என் சொற்களை உடனே நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இதை சொல்பவன் அல்ல. இன்னைக்கு இதை கூட செய்து விடுவார்கள், இன்னைக்கு இதை கூட செய்து விடுவார்கள். ஆனால் எதை செய்ய மாட்டான்னா, காலகாலமா குடும்பத்துல சகோதரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான், ஏதாச்சும் மாமா மச்சான் பிரச்சனைய அவன் கொண்டு வந்திருப்பான், காலகாலத்துக்கு முகத்திலே முழிக்க மாட்டேன் இருப்பான், அற்பமான சொத்து காசுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிவுகளை தாங்கி நின்றிருப்பான். எப்பா இதெல்லாம் விடுங்க, போய் கை குலுக்கி முசாபகா செஞ்சு ஒற்றுமையா சீரா அப்படி ஆற தழுவி கட்டி ஆன போப்பான்னா ஈகோ வந்து நிற்கும், நானா முத போய் சேரது, அவன் வந்தா பாத்துக்கலாம்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் வாக்குகள் எப்பொழுதும் அதை நீங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த தோழருக்கு இந்த செய்தியை சொல்லி அதை அந்த தோழர் செயல்படுத்த முனைந்து பெருமானார் மீண்டும் அழைத்து, நான் அதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, வெட்டி வாழ்வதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, ஒட்டி உறவாடுவதற்கான வழிகோள்களை சீராக சமைப்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதிரி ஒரு தோழர்கள் யாருக்காவது அமைந்திருக்குமா என்றால் யாருக்கும் அமையவில்லை. பெருமானாரின் கண் அசைவுகளுக்கு இசைவு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசப்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் எப்பெருமானாரின் மொழியிலேயே சொல்வதானால், என்னை மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அப்படி சொல்றாங்க, என்னை மாத்திரமல்ல எனக்கான தோழர்களையும் அல்லாஹ்தான் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்றார்கள். என்னை மாத்திரமல்ல இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒற்றை முகம்மதாக என்னை உருவெடுக்க வைத்து முன்னின்று வைத்தானே இந்த ரப்புல் ஆலமீன், என்னை மாத்திரம் அவன் தெளிந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தனியாக கொண்டு நிறுத்தவில்லை, எனக்கான தோழர்களையும் கூட அல்லாஹ்தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்றார்கள். இத்தகைய ஒரு தூரம் எந்த ஒரு சூழலிலும் யாருக்கும் வாய்த்திருக்காது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிகராக யாரையும் கொண்டு நிறுத்த முடியாது. நான் சொல்ல வருகிற செய்தி, ஆய்வியலாளர்கள் அறிஞர்கள் அறிவு சார்ந்த பெருமக்கள் பெருமானாரை வியந்து உற்று நோக்குகிறார்கள்.
எந்த சூழல்களில் யாரை எப்படி கைகொள்ள வேண்டும், எப்படி சரி அவர்களிடத்தில் அணுக வேண்டும். இப்ப நான் மேலே சொன்ன ஒரு ஒரு நிகழ்வு, பெருமானாரிடத்தில் இத்தகைய தோழர்கள் யார், உக்குத்துல் அபாக்க, உன் தந்தையை கொள் என்று சொன்னவுடன் விருட்டென்று கிளம்புகிற அந்த தோழரை பெருமானார் தடுத்து நிறுத்தி, நான் அதற்காக அனுப்பப்படவில்லை, என் வார்த்தையின் மீது அவ்வளவு வலுவான ஆழமான பிடிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு சொன்ன வார்த்தை என்று சொன்ன இந்த உருவகம், இப்படிப்பட்ட தோழர்கள் அருகில் இருக்கிற இந்த சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் வந்து, நாயகமே உங்களை முதம்மம் இழிவானவன் ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆரோக்கியமற்ற தலைமையாக இருந்திருக்குமே ஆனால் இன்னைக்கு சொன்னவன் தலை காலில் வந்து விழுந்திருக்கும். எவன் சொன்னாம அப்படியா சொன்னான், கழுத்தை திசி விட்டுவான். ஏன்னா கேட்குற ஆள்லாம் பக்கத்தில் இருந்தது, பெருமானாருக்கு பக்கத்தில், ரசூலுல்லாக்கு முன்னாலேயே வந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே வந்து, வலீத் இப்னு முகைரா போன்ற வம்பன் எல்லாம் நின்ற பொழுது, மோசமான கும்பல்கள் எல்லாம் நின்ற பொழுது, பெருமானாருக்கு முன்னால் அந்த வம்பன் வந்து சொல்றான், அதில் யா முகம்மது, நான் முகம்மத நீதமா பங்கீடு செய்யுங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கீடு செய்கிறார்கள், அவர்கள் எந்த விதமான குறைகளும் செய்யாதவர்கள், பெருமானாரால் வார்த்தெடுக்கப்பட்ட, பெருமானாரால் பண்படுத்தப்பட்ட, பெருமானாரால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தோழர் தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்திற்கு உயர்தரமான நறுமணப் பொருள் வந்து சேருகிறது. சபையில் அவர்கள் கேட்கிறார்கள், இதை பங்கீடு செய்ய வேண்டும், உங்களில் யார் அதற்கு தயாராக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அருகில் இருந்த அவர்களின் இல்லத்தவரை சொல்கிறார்கள், நான் தயாராக இருக்கிறேன் என்றும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களையும் உமருதியல்லாகவும் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள் மிக நீதமாக செயல்படுத்துவதற்கு. மீண்டும் கேட்கிறார்கள், யார் உங்களில் தயார் என்று. உமர் ரழியல்லாஹு குடும்பத்திலிருந்தே மீண்டும் சப்தம் வருகிறது. மூன்றாவதும் கேட்கிறார்கள், அவர்களிடமிருந்தே சப்தம் வருகிறது, உங்களை தவிர்த்து வேற யாருன்னு கேட்கிறாங்க. எல்லாம் முடிந்தது, வேறு ஒருவர் பொறுப்பெடுத்தார், பங்கீடுகள் எல்லாம் நீதமாகவே முடிந்தது. உமர் ரழியல்லாஹு மேற்பார்வையில் இருக்கிற பொழுது அங்கு நீதத்திற்கு எந்த குறை வந்து விட போகிறதா, ஒரு நாளும் வரப்போவதில்லை. இங்கு எல்லாம் பங்கீடு செய்து முடித்து விட்டதின் பின்பு இல்லம் சென்றதின் பின்பு இல்லத்தில் இந்த உரையாடல் தொடர்கிறது. நான் பங்கீடு செய்கிறேன் என்று சொன்ன பொழுது தாங்கள் மறுத்தீர்களே, என் நீதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று இல்லத்தவர் கேட்கிறார்கள். நான் பங்கீடு செய்கிறேன் என்று அந்த பொது சபையில் சொல்கிறேன், நீங்கள் மூன்று முறை மறுத்துவிட்டு என்னை அதற்கு பயன்படுத்தாமல் வேறு ஒருவரை பயன்படுத்துகிறீர்களே, என் நீதத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன் நீதத்தின் மீது சந்தேகம் எனக்கு ஒரு நாளும் வரப்போவதில்லை, மாறாக தாங்கள் பங்கீடு செய்கிற பொழுது மிக நீதமாக பங்கீடு செய்தாலும், மேனியில் தாங்கள் பங்கீடு செய்கிற பொழுது ஒட்டிக்கொள்கிற அந்த துரு கூட இந்த உமரின் இல்லத்திற்குள்ளால் வந்துவிடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். பங்கீடு செய்கிற பொழுது அது மனப்பொருள் தானே, அந்த மனப்பொருளை கைகள் தீண்டத்தானே செய்யும், மூக்கு நுகரத்தானே செய்யும். மேனியில் லேசாக அப்படி இப்போ பங்கீடு கொடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அத்தர் கடைக்கு போனால் அத்தனை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஊற்றிக்கிட்டு இருந்தாக்கள கையில் கொஞ்சம் சிந்து சிந்துன உடனே அப்படி தொடச்சிக்குவான், மேலேயே தொடச்சிக்குவான். ஏன், மனம் தானே, மனத்தை மேலே துடைக்கிறதுல என்ன இருக்கு, மேலே தொடச்சிக்குவாங்க. நாம பக்கத்தில் போய் உட்காந்து நம்ம மேலேயும் தொடச்சி விடுவோம், மனம் தானே, அதை நாம் அங்கீகரிக்கத்தான் செய்வோம். இப்படி செய்வார்கள், நீங்கள் ஊற்றும் போது பக்கத்தில் உட்காந்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி லேசாக வடிகிற அந்த சொட்டை கூட எடுத்து இப்படி தொட்டுருவாங்க. உமரதியெல்லாம் சொன்னாங்க, அப்படி சிந்துகிற சொட்டுக்கள் கூட என் இல்லத்திற்குள்ளால் மேல் மிச்சமாக வந்துவிடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன். நான்
இவ்வளவு அப்பழுக்கற்ற பரிசுத்தமாக ஒரு நபரை வார்த்தெடுத்து தந்தவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் பாசறையில் பயின்ற ஒரு மாணவருக்கே இவ்வளவு பெரிய ஒரு நீதத்தின் மீது ஆழமான பிடிப்பு இருக்கும் என்றால், போதனை செய்த போதகரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தில் எந்த உச்சத்தில் இருப்பார்கள்? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வந்து நின்றுகிட்டு அந்த கொடியவன் சொல்றான், யா முஹம்மது அப்படிங்கிறான், முகம்மதே நீதமா பங்கு செய்யும் அப்படிங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எதை சொன்னாலும் கோபப்பட மாட்டாங்க, கோபப்படாம கரெக்டாக தான் அணுகுவாங்க. ஆனால் சில விஷயத்தில் கோபப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த விஷயத்தில் பெருமானார் கோபப்பட்டார்கள். வயில உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதாலும் அதில் அதில் நானே நீதமாக பங்கீடு செய்யவில்லை என்றால் உலகில் வேறு எவரடா நீதமாக பங்கீடு செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு கேட்டார்கள். கோபப்படாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிதானமாக அணுக தெரிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் கோபப்பட்டார்கள். வயில உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதாலும் மஅதில் ஃபமையாதி, நானே நீதமா பங்கீடு செய்யலன்னா வேற யாருடா நீதமா பங்கீடு செய்வா? அவன் சொல்லிட்டு விரட்டுன்னு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அவன் வந்த வேலையை முடிச்சுட்டான், அவனுக்கு பத்தி போடுற வேலை கரெக்டா, அவன் அந்த வேலையை பார்த்துட்டான். ஏதாவது விவகாரம் பண்ணணும், விவகாரம் பண்ணிட்டு இந்த குழப்பத்தை பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதோட திரும்பிட்டான். இங்க நாம பல விஷயங்களை ஆய்வாளர்கள் இதை குறித்து சிந்தனை செலுத்துவார்கள். ஒன்றாவது என்ன, நபிமார்களுக்கு நீதம் என்பது வாஜிபான சிஃபத்து. நபிமார்களுக்கு நீதம் என்பது வாஜிபான சிஃபத்து, இருந்தே ஆக வேண்டும், இல்லைன்னா நபியாக இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒரு நபிட்ட நீதம் தவறி போச்சு அப்படின்னா நபியாக இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன், அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக் கொடுத்த வேதத்தில் அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களே, நீதம் தவறி போனால். அப்போ அதுலங்கிறது அவங்க கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை. அதனால தான் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க, என்னை அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்கிறான், என் மீது நீ கொள்ளுகிற சந்தேகம் என்னை நபியாக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது கொள்கிற சந்தேகம் இல்லையா? இது நபியோடு நின்று விடுகிற ஒன்றா? இன்னைக்கு சிலர் புரியாமல் பெருமானாரை சீண்டி பார்க்கிறார்கள். அது பெருமானாரோடு நிற்கிற ஒன்றா? அனுப்பியவனுக்கு அனுப்பியவன் மீது கொண்ட அந்த சந்தேகம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சந்தேகமாக போய்விடும். அதனால கோபப்பட்டாங்க. சரி, இந்த இடத்துல இப்படி கேட்டுட்டாங்க, பக்கத்தில் தோழர் நிற்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தினுடைய உச்சாணிக்கே சென்று விட்டார்கள். பெருமானாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதன்லி எனக்கு அனுமதி மட்டும் தாங்க, அல்ரிபு உனுக்கா அவன் கழுத்தை சீவிடுறேன்னு, எனக்கு நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் முடிச்சு வச்சிடுறேன்ட்டாங்க. சஹாபிகள் சும்மா சாமானியமா உமர் ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை, வாயில அவட வாயிலாம் அவ்வளோ பேசாது, கைதான் பேசும். ஒரு அனுமதி கொடுத்திருந்தால் தலை சீவி இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, நம் சபைகள் எல்லாம் சரித்திர பாடங்கள், நம்ம சபைகள் எல்லாம் சரித்திர பாடங்கள். சாமானியமாக ஏதோ இந்த நிகழ்வு இப்போ இப்படி இதுக்காக வந்தோம். சன்னை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்றாங்க, இன்னமா புஐஸ்து முஅல்லிமான், நாங்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ், ஒமா ரசல்னாக்க இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன்னா, உலகத்தில் இந்த வார்த்தை யாருக்கும் அல்லாஹ் சொல்லல, எந்த படைப்புக்கும் அல்லாஹ் சொல்லல. உலகத்தில் எத்தனை படைப்புகள், அமரர்களாகிய உன்னத படைப்புகள் இருக்கிறார்கள்,
எத்தனை படைப்புகள், அத்தனை ஜீவராசிகள், எந்த படைப்புக்கும் அல்லாஹு சொல்லாத வார்த்தையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறான்னா, ஒமா அரசல்லாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன். நாயகமே, மற்றதெல்லாம் நீங்க ரஹமத்தாக ரஹமத்தே தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு ஒமா அரசல்லாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன்னா நீங்க ரஹமத்தே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ரஹமத்து இருக்கு. இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லையா வயநாட்டில், மிகப்பெரிய அந்த நீர் வரத்தின் காரணத்தினால், மேக வெடிப்பின் காரணம் என்று சொல்கிறார்கள். அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வேற, மேக வெடிப்பு அப்படிங்கிறது வேற. அங்கு ஏற்பட்டது மழை பொழிவு அல்ல, மேக வெடிப்பு என்றார்கள் ஆய்வாளர்கள். அதனால தான் இதுவரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும், இதற்கு முன்னால் உள்ள ஆண்டில் பெய்த மழை, ஒரு ஆண்டுக்கான மழை இருக்கா இல்லையா, பருவத்திற்கான மழை இருக்கா இல்லையா, அதில் 14% கம்மியாகவே பெய்திருக்கிறது இந்த ஆண்டுன்னு ஆய்வு சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கிறனும், ஆய்வறிக்கை கொடுக்கிறான். 14% கம்மியாக தான் பெஞ்சிருக்கு இதற்கு முன்னால் பெய்த மழைகளை விட. இந்த ஆண்டு இந்த பருவத்தில் பெய்த மழையை சதவிகித அடிப்படையில் பார்க்கிற பொழுது 14% கம்மியாக தான் பெஞ்சிருக்குங்கிறான். 14% கம்மியாக பெய்த மழையில் ஏன் இதுவரைக்கும் இல்லாத அழிவு? ஒரு கேள்வி வருதா இல்லையா, இதுவரைக்கும் இல்லாத அழிவு என்ன அப்படின்னா, அதற்கு ஆய்வாளர்கள் சொல்கிற வார்த்தை, சீராக பெய்கிற மழை என்பது வேறு, பெரு வெடிப்பில் ஏற்படுகிற மழை என்பது வேறு. சீராக கொஞ்சமாக உளுந்தா சிலது தாங்கும், திடீர்னு ஒரு டேங்கே உடஞ்சி மொத்தமாக உளுந்ததுன்னா கீழே உள்ளதை அடிச்சுட்டு போயிடும், இருக்கா இல்லையா? அந்த மாதிரி மேக வெடிப்பில் ஏற்பட்டது, நீர் ஓட வேண்டும், ஓடாமல் எல்லாத்தையும் அள்ளிட்டே போயிடுச்ச அப்படின்னா, இருக்க வேண்டிய ஈரப்பதம் உள்ளே இல்லாததும், அதை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ளே சரியான வேர்கள், மரங்கள் இருந்து வேர்கள் விருட்சங்களாக அமைந்திருந்தால் அந்த நீரை சீராக அது மேலே தள்ளி விட்டிருக்கும். அது இல்லாமல் மண்களை வாரி சுருட்டி கொண்டு போகிற அளவுக்கு மண்ணும் கூட தன்னுடைய தன்மையை இழந்திருந்ததின் விளைவு, இப்படி பல்வேறு தரப்பட்ட காரணங்களினால் இவ்வளவு பெரிய இழப்பு உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நான் சொல்ல வருகிற செய்தி, வானிலிருந்து நாம் மழையை பொழிவிக்கிறோம் சொல்றான். மழையை பொழிவிப்பதாக சொல்கிற அல்லாஹ் மா அன் என்று வான்மலையை குறித்து சொல்கிற பொழுது முபாரக்கன் என்று அல்லாஹ் சொல்வான் குர்ஆனில். சும்மா சொல்ல மாட்டான், மா அன் முபாரக்கன் அப்படிம்பான், பரக்கத்தான மழை. மழை நீர் சாமானியமான ஒன்றல்ல, அவ்வளவு பரிசுத்தமான தண்ணீர் மழை நீர் என்பது. ஷிஃபாவிற்கு ஒத்த தண்ணீர் அது, மழை நீரை சேமித்து வைத்து அதை பருகினால் அவ்வளவு பெரிய ஷிஃபா கிடைக்கும். யதார்த்தமாக இந்த சட்டியில் நம்ம ஒரு தடவை என்ன பண்ணியாச்சுன்னா, நான் வீட்டில் வச்சு சட்டி, அந்த அலுமினிய சட்டி, அதை வச்சு என்ன பண்ணியிருந்தேன், தண்ணியை வச்சு அந்த கல்லை இந்த மேலே இது மாதிரி புல் புல் மாதிரி வருமா இல்லையா, இடையில அந்த சட்டி அப்படியே இது பண்ணி உரச ஆரம்பிச்சுட்டு, கையெல்லாம் கீழே நம்ம கையை வச்சு இப்படி உரசனா கை கிழிச்சு விட்டுரும், அந்த மாதிரி எல்லாமே அந்த உப்பு தண்ணீருக்கு அப்படி ஒரு பதார்த்தம் இருக்கிறது, அப்படி வந்துருச்சு சட்டியில். அது என்னத்தை தான் நம்ம தேய்ச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது, ரொம்ப நாள் அந்த தண்ணி இருந்துருச்சு பார்த்தியெல்லாம். இப்படி யதார்த்தமாக மழை வந்த நேரத்தில் மழை தண்ணீரை எடுக்கிறதுக்கு சட்டுன்னு ஒன்றும் இல்லை, சரி இதை ஒரு கழுவி கழுவிட்டு தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு தண்ணியை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மேலே அப்படின்னு வட்டை வெளியில் அப்படியே வச்சு தண்ணியை பிடிச்சாச்சு அந்த சட்டியில், சட்டி ஓரளவு நிரம்பி இருக்கு, கொண்டு வந்து வச்சாச்சு, நாளைக்கு ஊற்றலான்னு வச்சது மறந்து, அது அல்லாஹ் மறக்கடிக்கிறான், மறந்து போச்சு. எப்படி அந்த தண்ணியை வச்சு மறந்தோமா, இது மறந்து போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடட, அந்த சட்டியில் தண்ணியை வச்சோமே எடுப்போமேனு போய் பார்த்தா
ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒண்ணுமே செய்யல, ஒரு தண்ணியை மட்டும்தான் பிடிச்சு வச்சிருந்தோம். நிதர்சனமாக நான் பார்த்த நிகழ்வு, அந்த கழும்பு அந்த 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 தழும்புகள் எல்லாம் சுத்தமா போய் ஒரு பாலிஷ் பண்ணா அப்படி கையில வச்சா அப்படி அப்படி அந்த நைஸா போகுமா இல்லையா கை, அந்த மாதிரி சட்டி இருக்கு. வேற ஒண்ணுமே செய்யல, அதை வச்சு தேய்ச்சி கழுகி ஒன்றும் பண்ணல, இந்த தண்ணியை பிடிச்சி வச்சோம் அவ்வளவுதான். அது அப்படியே திரும்ப நாங்கள் இப்படி அது என்ன அது அந்த அந்த கல் அந்த அந்த கழும்புகள் எல்லாம் அப்படியே வந்து வந்து அது நிறம் மாறி இருந்ததால் சரி அதை கீழே ஊத்திடுவோம், இதை குடிக்க முடியாது கீழே ஊத்திடுவோம்னு சொல்லி கீழே ஊத்துனா திரும்ப சட்டியில கை வச்சா பல பலன்னு வலுவலுன்னு இருக்கு. அவ்வளவு சுத்தமாக அதெல்லாம் போய் அவ்வளவு நிதர்சனமாக. வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மழை தண்ணீரை மாத்திரம் ஒரு 40 நாளைக்கு குடித்து பாருங்கள், வயிற்றில் உள்ள எல்லா இதும் சுத்தப்படுத்திட்டு போயிடும். நான் அவ்வளவு பரிசுத்தமானது. சரி, மான் முபாரக்கன்னு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு பரக்கத்தான தண்ணி நல்ல மழையை குறித்து சொல்கிறான். இப்ப ரஹமத்தா இல்லையா, மழை தண்ணி அடிச்சு துவம்சம் செஞ்சு போச்சு இல்ல, இப்ப அது ரஹமத்தா செயல்பட்டதா? அல்லாஹ் அதை வேதனைக்கும் இறக்குறான், அதாவுக்கும் அதை கொண்டு வரான், பயன்படுத்துறான். வீட்டில் திடீர்னு கரண்டு போச்சு, ஒரு நாள் கரண்டு இல்லைங்கிறான், பேசாம மொட்டை மாடிக்கு போயிடுவோம் இல்லை வெளியில வந்துடுவோம்னு வந்தா இதமா காத்தடிக்குது. எவ்வளவு அழகான காத்து, குளுமையான காத்து, எவ்வளவு ரசனையான காத்து. அதை ரஹமத்தாக அல்லாஹ் தென்றல் காற்றாக அடிச்சா, சூறாவளியா அடிச்சா அதே காத்து தான், சூறாவளியா அடிச்சா ரஹமத்தா. ஆது சமூது கூட்டத்தினர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்கிற பொழுது ரீஹன் சர்சரன் ஆத்தியாங்கிறான், சபா லயாலின் ஒ சமானியத்தை ஐயாமின்கிறான், 7 இரவுகள் 8 பகல்கள் அடிச்சு துவம்சம் பண்ணி போட்டுடுச்சு, ஒட்டுமொத்தமா அனைவர்களையும் அழித்து போட்டு விட்டது. இது ரஹமத்தா. ஒன்று, அது ரஹமத்தாகவும் செயல்படுகிறது, அதாபாகவும் செயல்படுகிறது. ஆனால் உலகத்தில் ஒரு படைப்பு எந்த சூழலிலும் ரஹமத்தாகவே மாத்திரம்தான் செயல்படும் என்ற ஒற்றை படைப்பு இருக்கும் என்றால் அந்த நிகரற்ற படைப்பாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவது யாரை தெரியுமா? ஒமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை ரஹமத்தாகவே தவிர வேறு எதற்கும் அனுப்பவில்லை. அல்லாஹ் சொன்னார் அங்கிருந்து ஒரு நாளும் லானத்தோ அல்லது வேறு ஒன்றோ வெளிவராது, அது அதாவோ வெளிவராது, அது ரஹமத்து மாத்திரம் தான். காரணம் அதுதான் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு தலைவரை கண்டதில்லை எந்த கண்களும் என்று ஒட்டுமொத்த தலைவர்களும் அறிவு சார்ந்த தலைவர்கள் சொல்வார்கள். இந்த இடத்துல பெருமானாரை பார்த்து இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான், அந்த 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 இழிந்தவர் உங்களை இப்படி பேச இழிந்தவர் இழிந்தவர்னு சொல்றான்னு சொல்லும் பொழுது பெருமானார் அணுகிய முறையை பார்த்து இன்றும் ஆச்சரியப்படுகிறார்கள் தலைவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலா சொன்னாலாம் இங்க வாங்க, அவன் முது அம்மம்மை தானே ஏசுறான், முகம்மதையா ஏசுறான்னாலும் எவ்வளவு அழகா அதை தவிர்த்து செல்கிறார்கள் பாருங்கள். அவன் முதம்மல ஏசுறான், முதம் நான் அவன் முதம்ம ஏசுறான், அன முஹம்மதுன், நான் யார்? முஹம்மதுன், முஹம்மது இல்லையா, முஹம்மது இப்படி செய்கிறார்னா ஏசுறான். ஏன்னா அவனுக்கே தெரியும் முஹம்மதுனா புகழப்பட்டவர், புகழப்பட்டவர்கிட்ட இகழுதல் வராதுன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அதனால தான் இயேசுபவனின் நாவில் கூட என் பெருமானாரின் திருநாமத்தை அல்லாஹ் உச்சரிக்க அனுமதிக்கவில்லை. ஏசனும் முடிவு செஞ்சிட்டான். நாம் சில பேர் நம்ம ஆள் அல்லாஹ்வுத்தால நம்ம கண்ணியத்தையும் பாதுகாப்பான், சில நேரம் முட்டாளாக இருக்கிறான பெரிய முட்டாள் யாருப்பான் அவன், இவன் வம்பா போய் கேட்பான், யாரடா சொன்னான், நீ யாரடா சொன்னான், அவன் சொல்லிட்டான்னா விட்டுருணும், அவன் முட்டாள தானே சொன்னான், நம்ம அறிவாளி நாமளாக போய்கிட்டு இருக்கணும், அவன் ஏதாச்சும் ஒன்று பெரிய முட்டாளவன் அப்படின்னு இல்லாத ஒரு குறையை நம்ம மீது சுமத்த வந்து அவன் முட்டாள்னு சொல்கிறான் வை, இவனா போய் வாலின்றா இவன் தாங்கிறத அடையாளப்படுத்திட்டு வரக்கூடாது. யாரடா சொன்னான், அவன் கடைசி ஒன்றை தான் சொன்னேன், அம்மா தேவையாது நமக்கு. ரசூலெல்லாம் எப்படி தவிர்ந்து செல்ல அழகான வழிகாட்டுகிறார்கள்.
எப்பா அவன் சொன்னது யாரப்பா, அதை சொன்னா நம்மளையா சொன்னான்னாங்க. எவ்வளவு அழகாக அதிலிருந்து விலகிச் செல்கிறார்கள் சமூகத்தை சீரான சிந்தனை நோக்கி பயணியுங்கள். இது மாதிரி சராசரி சமாச்சாரங்கள்ல நீங்க தலையிடாதீங்க, ஒதுங்குங்கன்னு ரசூல் அழகா காட்டலையா வெளியே. இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? சில கட்டங்கள்ல அல்லாஹ் கோபிச்சிருவான், சில கட்டங்கள்ல அல்லாஹ் கோபிச்சிருவான். வலீது இப்னு முகைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து சொன்னான், பெருமான் அவன் 11 தடிமாடை பெத்து வச்சிருந்தான், ஆம்பளை சிங்கம்னு சொல்லுவான் அவன், ஆனா 11 தடிமாடை பெத்து வச்சிருந்தான். அந்த திமுருல வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னான், பாத்தீங்களா ஆண், அப்பதான் தன்னுடைய பிள்ளைய அவங்க இழந்து கண்ணீர் சிந்தி கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தன் ஆண் பிள்ளையை இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் தந்த ஆண் பிள்ளை அவன் எடுத்திருக்கிறான், அதை பெருமானார் இந்த உலகத்திற்கு தான் முன்மாதிரியாக நின்று காட்டுகிறார்கள். இத்தகைய சந்தர்ப்பங்களிலும் எப்படி நாம் நமது அவயங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நமது வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியே வார்த்தையை விட்டுறாங்கல்ல. அன்னைக்கு ஒரு ஆள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு இதை அனுப்பியிருந்தாரு, எங்க ஓதி படித்த ஆள் தானே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா, எப்படிங்க என்ன வார்த்தைங்கன்னு கேட்குறேன், நான் அனுப்பி விடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக அனுப்பி விடுறான். அனுப்பி விட்டா அதில் ஒரு வாசகம், இந்த நாளை மறக்க முடியுமா, அதில் ஒரு வாசகம், தன் தாயுடைய அந்த புகைப்படத்தை போட்டு அந்த தாயுடைய படத்திற்கு கீழால் ஒரு ஒரு ஓதனை புள்ள இப்படி ஒரு வார்த்தை பதிஞ்சிருக்கிறார், இந்த நாளை மறக்க முடியுமா, ஒரு நாளை போட்டிருக்கிறார். உதாரணமாக 15 அப்படின்னா இந்த மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம், இந்த நாளை மறக்க முடியுமா, என் தாயின் உயிரை பறித்த நாள் இல்லையா அப்படின்ட்டு, என் தாயின் உயிரை பறித்த நாள் இல்லையா, இந்த நாளை மறக்க முடியுமா கேட்டுட்டு அவர் என்கிட்ட இந்த இது போடுறார். ஒரு ஓதி படித்த ஆட்கள் இப்படி பயன்படுத்தலாமா வார்த்தையை அப்படின்னு அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறார். யாரோடு சம்பந்தப்படுத்துவது, பறித்தது அந்த நாளா அல்ல அந்த மாதமா, தாயுடைய உயிருக்கும் அந்த மாதத்திற்கும் அந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம், அல்லாஹ் வல்லவா பறிக்கிறான், இன்னா இல்லாஹி ஓ இன்னா இல்லைஹி ராஜிஊன்ல சொல்லணும். ஹல் கபில் தும் சமரத ஃபுஆதீன் அல்லாஹ் கேட்பானா. சில நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மலக்குல் மௌத் அனுப்புறான், தவம் கிடைத்து கிடைத்த பெற்ற குழந்தை பச்சிலம் பாலகனாக தன் தாயினுடைய அரவணைப்பில் அது இருக்கிற அந்த பருவம், அதற்காகவே சுரக்கிற அந்த பாலை அந்த மார்பகத்தில் தாய் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையும் பசியின் தாகத்தினால் அது குடித்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து ஆசுவாசப்பட்டு கொண்டிருக்கிற அமைதி பெற்று கொண்டிருக்கிற இந்த தாயின் அந்த அழகான ஊடுருவர்களுக்கு இடையில் அல்லாஹ்வின் உத்தரவு இப்படி வருகிறது, அந்த குழந்தையின் உயிரை பறித்து விட்டு வாருங்கள் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கிறோம், இதற்கு இடையில் உத்தரவு வருகிறது மலக்குள் முகத்துக்கு, அந்த குழந்தையின் உயிரை பறித்து விட்டு வாருங்கள் என்று. மலக்குல் மௌத் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை செயல்படுத்தி விடுவார்கள். லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வயஃபாலூன மா யுஅமரூன், ஏவப்பட்டதை செய்து விடுவார்கள், ஏவப்படாததை செயல்படுத்தவே மாட்டார்கள். ஏவப்பட்டாச்சு உடனே போனாங்க, அவங்க அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ அல்லாஹ்வின் சமூகத்தில் அந்த ரூஹு வந்து நிற்கிறது. எந்த பிள்ளை கொஞ்சி குழாவுகிற தாயின் மார்பகத்தில் பாலருந்தி கொண்டு தன் ஸ்பரிசங்களை எல்லாம் அந்த தாய் ஒட்டுமொத்தமாக செலுத்தி கொண்டு அந்த ஆனந்தத்தின் உச்சாணியில் இருக்கிற அந்த தாயின் நிலை, இப்ப குழந்தை உயிர் போய் இருக்கிறது. இந்த குழந்தை உயிரற்ற நிலையில், உயிர் அந்த மலக்குள் மோத்தின் கையில், உடனே சன்னிதானம் இறை சன்னிதானம் அங்கு வந்து நிற்கிறது. இப்ப அல்லாஹ் கேட்கிறானா எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா, ஹல் கபில்தும் சமரத ஃபுஆதி, அந்த ஈரக்கொலையை எடுத்து வந்தீர்களா, அந்த தாயின் ஈரக்கொலை அப்படிதானே சொல்லுவாங்க.
எடுத்து வந்தீர்களா? ஆம், எடுத்து வந்தேன் ரஹ்மானே. என் அடியார் என்ன சொன்னார்னு கேட்பான். என் அடியார் என்ன சொன்னான்? இப்போ அடியார்கள்லாம் ரெண்டு வகை வரும். சிலவன் ரொம்ப மார்க்கமே சம்பந்தமே இல்லாத ஆளுன்னு வைங்க, பெருமானாரோடு பழகாத ஆளுன்னு வைங்க, அவர்களை சுவாசிக்காத ஆளுன்னு வைங்க, அவங்களோடு அளவலாவாத ஆளுன்னு வைங்களேன், செல்லல்லா அலி செல்லத்தை தன் சமூகத்தோடு இணைத்து கொள்ளாத ஆளுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவான்? கண்ணே இல்லையா அவனுக்கு? இப்படி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தவம் கடந்து கிடச்ச குழந்தை, அவனுக்கு இந்த குழந்தை தான் கிடைச்சதா? இப்படியா எங்களை தவிக்க விடணும்? இப்படி இப்படின்னு அல்லாவை பற்றி இல்லாத கொள்ளாததெல்லாம் குழங்கி முடிச்சிட வேண்டியது. ஆனால் பக்குவப்பட்ட பெருமானாரை வாசித்து சுவாசித்து அவர்களோடு அளவலாவிய நபர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோம். நான் பொருந்திக் கொள்கிறேன் யா அல்லாஹ். சல்லுந்தாலிசம் ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்லி கொடுப்பாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த மாதிரி சங்கடமான சந்தர்ப்பம், அது சின்ன இழப்பாக இருந்தாலும் சரி, பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, பெருமானாரு போன்று போதனை செய்கிற ஒரு போதகரை உலகம் கண்டதே கிடையாது. சொல்லி கொடுப்பாக, அழகாக சொல்லி கொடுப்பாக. அல்லாஹும்ம அஜிரனி ஃபி முஸீபத்தி ஹாதா வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சின்ன இழப்பாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஃபோனு பட்டுன்னு உளுந்து உடஞ்சிருச்சு, இன்றைக்கி அது சொன்னால் தான் விளங்குவோம். ஏன்னா இன்றைக்கி யாரை விட்டு வேணாலும் இருந்துடும், ஸ்மார்ட் ஃபோனை விட்டு இருக்கவே மாட்டான். யாராச்சும் பதறி அடிச்சுட்டு போயிடுவோம். அதோடு தான் காலம். ஒய்ஃபு இங்கே ஒய்ஃபையோட ஸ்மார்ட் ஃபோனு எது வேணும்னு கேட்டால் இருக்கட்டும், அங்கே இதோட இப்போ நம்ம காலத்தை கழிச்சிருவோன்னு உட்காந்துருவோம். அவ்வளவு தூரம் இது ஆக்கிரமிச்சிருக்குது, பதறி அடிச்சுட்டு. சரி, இதுவே உளுந்து பட்டுன்னு உடஞ்சி போச்சுன்னு வைங்க, அப்பமும் கூட லேசான இழப்பு முதற்கொண்டு உயிரிழப்புகளாக இருந்தாலும் சரி, அப்பொழுதும் இந்த வார்த்தையே சொல்லணும். எந்த வார்த்தை? இன்னாரில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டு, அல்லாஹும்மா அஜிரனி ஃபி முஸீபத்தி ஹாதா, யா அல்லாஹ், இந்த சோதனைக்கு தகுந்த கூலியை எனக்கு கொடுத்துவிடு, நான் பொறுத்து கொள்கிறேன். ஓ, நாட்டத்தின் அடிப்படையில் தான் அது நடக்கும், நீ நாடாதது ஒன்றும் நடக்காது. ஒஹ்லுஃபுலி ஹைரம் மின்ஹா, எனக்கு இதை விட சிறந்ததை பகரமாக கொடுத்துருன்னு கேளுங்க. அல்லாஹ் தஆலா நார்மலாக வச்சுருந்ததுக்கு ஐஃபோனாக கொடுத்துருவோம். லேசான இழப்பை சந்தித்தவன் அதில் சபூர் செய்து கொண்டான் என்றால் மிகப்பெரிய ஒரு சோத சுகத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்போ அல்லாஹ் கேட்குறான், ஹல் கபில்தும் சமரத ஃபுஆதி, அந்த ஈரக்குலையை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், என் அடியான் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அந்த சல்லம் சொல்கிறாங்க, அந்த மலக்கு, யா அல்லாஹ், அவர் சபூர் செய்து கொண்டார், அவர் சபூர் செய்து கொண்டார், தான் பிள்ளை இறந்தாலும் சபூர் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு உடனே அல்லாஹு தஆலா சொல்கிறான்னா, அப்படியா, அவங்களுக்காக நீ என்ன செய், ஒரு மாளிகை எழுப்ப வேண்டும், பைத்துல் ஹம்தி என்ற புகழ் மாளிகையில் அவர்களை குடியமர்த்துங்கள் அப்படின்னா. அந்த பிள்ளை அங்கே வைங்க, நாளைக்கு அந்த தாயை இந்த பிள்ளை கரம் பிடித்து உள்ளே அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கணும். இவன் 11 தடிமாட வித்து வச்சிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளையை இழந்திருந்தார்கள். அகிலத்திற்கு தான் முன்மாதிரி வடிவமாக பாடம் நின்று காட்டிய பெருமானார் தனக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து அல்லாவின் சமூகத்தில் முன்வைப்பார்களா? அல்லாவுக்கு தெரியாதா எதை எப்போ கொடுக்கணும்னு சொல்லி அதை பெருமானார் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தன் வாழ்வியல் பாடமாக முன்னின்று போதனை செய்வார்களே. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இந்த ஆசிபுன் வாயிலுங்கிறவன் சொன்னான், சந்ததியற்றவர் அப்படின்னா என்ன வரும்? அபுத்தர் பள்ளிக்கே வாராங்கோ ரசூலுல்லா, அந்த கவலையோடு வாராங்கோ, பார்த்து சொல்கிறான், என்ன போகிறாருல்ல அபுத்தர் போகிறாரு அப்படின்னா. அபுத்தர்னா என்ன? சந்ததியற்றவர், சந்ததினா ஆண் வாரிசு இல்லாதவர் போகிறாரு அப்படின்னா. பெருமானாருக்கு கவலை, ரொம்ப பெரிய கவலை. இப்படி ஒரு வார்த்தையை புலங்குறானேன்னு சொல்லிக்கிட்டு, இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பெருமானாருக்கு ஒரு கவலை.
குழந்தை இழந்திருந்த தருணத்தில் இப்படி ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வேதனையை ரணத்தை கொடுத்திருக்கும். ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, இறை சமூகம் அசைந்தது, அல்லாஹுவின் புறமிருந்து உடனே ஆயத்து இறங்கியது. இன்ன ஆத்தைனா கல் கௌசர், நாம் தானே உங்களுக்கு கௌசர் என்பதை தந்தோம். ஒட்டுமொத்த வாரிசும் அங்கதானே வந்து நிற்கணும். நாளைக்கு கௌசர்ல தானே ஒட்டுமொத்த வாரிசும் வந்து நிற்கணும். கௌசர் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை பெருமானார் அந்த பெருமக்கள் தருவார்கள். அதில் ஒன்று, நாயகமே, அழியாத சந்ததியாகிய அகிலுபைத்தாகிய அந்த ஒட்டுமொத்த பாரம்பரியத்தை குடும்பத்தையும் தாங்கி நிற்கிற மணிவையரை கொண்டிருக்கிற ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா என்கின்ற அந்த கௌசரையல்லவா உங்களுக்கு தந்திருக்கிறோம். அல்லாஹ் சாதாரண கௌசரா அது, அல்ல அல்ல சுரக்கிற நீர் போன்று, நீர் வற்றாத சுனை போன்று. அகுலுபைத்துகள் குல்லு நசபின் வ ஹசபின் என் கத்தியாவும், எல்லா நசபும் எல்லா வம்சா வழிகளும் துண்டிக்கப்பட்டு போய்விடும். இல்லா ஹசபி வ நசபி, என் சொந்தத்தை என் பந்தத்தை தவிரன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அகுலுபைத்துகளின் வாரிசு யாரின் மூலமாக அல்லாஹ் இந்த அவயத்தில் வைத்திருந்தான் என்றால், ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மணி வயிற்றின் மூலமாகத்தான். அவங்களையே உங்களுக்கு தந்திருக்கிறவங்க, இன்ன ஆத்தைனா கல் கௌசர் என்று இந்த கௌசருக்கு இத்தகைய ஒரு விளக்கத்தையும் பெருமக்கள் தருவார்கள். நாளை மகிஷரின் கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தை அல்லவா தந்திருக்கிறோம். அத்தனை நபர்களும் அங்கு வந்துதானே நிற்க வேண்டும் ஒரு விடர் தண்ணிக்காக. நாம் அல்லவா தந்திருக்கிறோம் உங்களுக்கு. ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் சொல்லிட்டு, இன்ன ஷானி அக்க ஹூவல் அபுத்தர், உங்க விஷயத்துல எவன் ஆண்வாரிசு அற்றவன் என்றானோ, உங்கள் நாவுகள் மௌனமாக இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்த நாவு மௌனமாக இருக்காது. இதோ உதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னான். எவன் உங்களை பார்த்து சந்ததி அற்றவன் சொன்னானோ அவன் தான் சந்ததி அற்றவன்னா. 11 தடிமாடு ஒவ்வொருத்தன் பின் ஒருத்தனாக செத்து மடிந்தான். பெருமானாரோடு சேர்ந்தவர்கள் மனம் பெறுவார்கள், பெருமானாரை இகழ்ந்தவர்கள் யாரும் தலை தூக்க கூட முடியாது. ரசூலை சார்ந்து போக வேண்டும், ரசூலை சேர்ந்து போக வேண்டும். காரணம், அவர்கள் ஒரு அழகான அடையாளம். அல்லாஹ்வே அருள்மறையில் சொல்வான், பூசரி இமாம் ரஹிமஹுல்லா அழகாக சொல்லி காட்டுவார்கள், பி அக்கரமிர் ருசுலி குன்னா அக்கரமல் உமமி, நமக்கான ஒரு தனி சிறப்பும் அங்கீகாரமும் கௌரவமும் கண்ணியமும் எதனால் கிடைத்தது தெரியுமா? தன்னிகரற்ற ஒப்புமையற்ற உத்தம பெருமானார் முகமது ரசூலுடைய உம்மத்து என்கின்ற ஒற்றை தகுதியால் நாம் சிறப்படைந்தோம் சொல்வாங்க. சொல்லுவாங்க, பெருமானார் எல்லாத்திலும் கண்ணியமானவர்கள், அவர்களின் சமூகம் நாம் என்பதால் நாம் கண்ணியம் பெற்றோமே தவிர, நாம் கண்ணியம் பெறுவதற்கு பிற சமூகத்தினுடைய, பிற நபிமார்களின் சமூகத்தார்களினுடைய அந்த ஆயுளிலோ அல்லது ஆரோக்கியத்திலோ, அவர்களினுடைய ஆஜானுபவனான உடல்களிலோ, அவர்கள் செயல்படுத்திய அமல்களிலோ ஒப்பீடு செய்து பார்த்தால், அவர்கள் செய்ததற்கு கொஞ்சம் கூட நாம் அதன் அருகாமையில் கூட போய் நிற்க முடியாது. அவைகளால் நாம் சிறப்பு பெறவில்லை. அக்ரமுர்ரசூலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசங்கைக்குரியவர்கள் என்பதால் நாம் சங்கையான உம்மத்தா போயிட்டோம், வேற எந்த தகுதியும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க இமாம் பூசரி ரஹிமஹுல்லா அவர்கள். யதார்த்தம் அதுதான். அதனால வேற எங்கேயும் போய் நாம நமக்கான ஒரு ஆறுதலை, நமக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்தை எங்கும் சென்று தேட தேவையில்லை. செல்வதற்கு சரியான இடம் சர்தாரே துஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகம். சோகம் தோய்ந்ததா என் சர்தாரை பாருங்கள், சங்கடம் தோட்டதா என் சர்தாரை பாருங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் சங்கமமானதா, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என் சர்தாரை பாருங்கள். ஏதாவது ஆபத்துகள் நிகழ வருகிறதா சர்தாரை நோக்குங்கள். இல்லை இல்லை, அரவணைப்புகள் எல்லாம் ஒன்று
கூடி வருகிறது. நான் எப்படி என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைக்க வேண்டுமா? சிறுதாரை பாருங்கள், எந்த துறைக்குமான விடை பெருமானார் முகமது ரசூலுல்லா நபிகள் நாயகம் யார் என்று கேட்ட பொழுது, ஒட்டுமொத்த மரங்களையும் பேனாக்களாக ஆக்கி, ஏழு கடல்களை மையாக ஆக்கி, அவைகளால் இறை மறையின் விரிவுகளை எழுத முனைந்தால், மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹுவின் வேத வரிகள் எழுதி முடிக்க முடியாது என்று எந்த வேத வரியை குறித்து அல்லாஹு பறைசாற்றுகிறானோ, அந்த பறைசாற்றுகிற இறை மறையோடு தொடர்பு படுத்தி சொல்வார்கள், எம் பெருமானார் தான், அதன் குணங்கள் தான் குர்ஆனே என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். விரிவுபடுத்த முடியாத வேதத்தை போன்று இப்படித்தான், இவ்வளவுதான் என்று மட்டிட முடியாத அளவுக்கு மகத்தான இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்ச நேரமேனும் நினைப்பதற்கான நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தானே, அது நமக்கு இந்த நேரத்தில் செய்த பெரும் பாக்கியம். அவர்களோடு சார்ந்திருப்பதற்கு இந்த நாவுகளில் களிமாவை மொழிய வைத்தானே, அது அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரம். அந்த வழியிலே நிற்பதற்காக நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்தானே, அது நமது பெற்றோர்கள் செய்த பெரும் பாக்கியம். நமது சந்ததிகளுக்கு இதன் சாரத்தை சரியாக விட்டு செல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்றும் சார்ந்தும் சேர்ந்தும் இங்கும் கபரிலும் மறுமையிலும் இருக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாகுமுல்லாஹு ஃபைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.